நாகை நீதிமன்ற வளாகத்தில் உள்ள சார் பதிவாளர் அலுவலகத்தில் ஜாதி மாறி திருமணம் செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. திருமணத்தை பதிவு செய்ய கழுவித்து போடும்போது மணப்பெண்ணை வலுக்கட்டாயமாக இழுத்து சென்றதால் இதனை கண்ட போலீசார் பொதுமக்கள் அவர்களை மீட்டனர். இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்வதற்காக செய்தியாளர் மூர்த்தி நம்மோடு இணைந்திருக்கிறார். மூர்த்தி, இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் சஞ்சனா. புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் பகுதியை சேர்ந்த பாரதி என்பவருக்கும் நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி அடுத்த செம்பியன் மகாதேவி கிராமத்தை சேர்ந்த மதன்ராஜ் என்பவருக்கும் திருச்சியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் பணியாற்றி வருகின்றனர். வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்த ஏற்பட்ட நட்பு காதலாக மாறவே கடந்த 2 ஆண்டுகளாக காதலித்து வந்துள்ளனர். ஒரு கட்டத்தில் பெண்ணின் வீட்டில் இருவரது திருமணத்திற்கும் கடும் எதிர்ப்பு கிளம்பியதால் பதிவு திருமணம் செய்ய திட்டமிட்டுள்ளனர். இதற்காக கடந்த 9ஆம் தேதி திருச்சியிலிருந்து நாகை வந்த இருவரும் இன்று பதிவு திருமணம் செய்ய திட்டமிட்டுள்ளனர். முன்னதாக தாலி கட்டி நாகையில் உள்ள தனியார் கோவிலில் திருமணத்தை முடித்த காதல் ஜோடிகள் வழக்கறிஞர் மூலமாக முறைப்படி பதிவு திருமணம் செய்ய நாகை சார் பதிவாளர் அலுவலகத்திற்கு வந்துள்ளனர். அங்கு பதிவு திருமணம் செய்து இறுதியாக கையெழுத்து போடும்போது நாகை சார் பதிவாளர் அலுவலகத்தில் உள்ளே நுழைந்த பெண்ணின் உறவினர்கள் பெண்ணை அடித்து வலுக்கட்டாயமாக சென்றுள்ளனர். இதனால் இரு தரப்பினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டு பெண்ணின் உறவினர்கள் பெண்ணை அங்கிருந்து நாகை நீதிமன்ற வளாகத்தின் வழியே இழுத்து வந்துள்ளனர். அப்போது பெண்ணின் அலறல் சத்தத்தை கேட்ட அங்கிருந்த பொதுமக்கள் அவர்களிடம் கேட்டபோது பெண்ணை காரில் ஏற்றுவதற்கு இதனர். அப்போது அங்கிருந்த பொதுமக்கள் காரை மறித்து பெண்ணை கீழே இறக்கிவிடும்படி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பெண்ணின் தந்தை தான் ஒரு கிராம நிர்வாக அலுவலர் என்றும் தன்னை தடுக்க கூடாது என்றும் அங்கிருந்த பெண் காவலரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். பின்னர் அங்கு வந்த கூடுதல் போலீசார் காரை மறித்து பெண்ணை மீட்டு நீதிபதியிடம் அழைத்து சென்றனர். தொடர்ந்து பாதிக்கப்பட்ட காதலர்கள் மதன்ராஜ் பெண்ணை கடத்தி சென்றதாகவும் இருவருக்கும் பாதுகாப்பு வழங்கி பெண்ணை மீட்டு தர வேண்டும் என்றும் பிலிப்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்துள்ளனர். நாகையில் நடந்த சாதி மறுப்பு திருமணத்தை தடுத்து நிறுத்தி பெண்ணை பெற்றோர்கள் நீதிமன்ற வளாகம் எஸ்பி அலுவலகம் அருகிலேயே வலுக்கட்டாயமாக தூக்கி சென்ற சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சஞ்சனா மூர்த்தி, அந்த பெண் 18 வயது பூர்த்தி செய்த பெண்ணா? அந்த பெண்ணின் வயது என்ன? 18 வயது பூர்த்தி செய்த பெண்ணாக இருந்தால் இந்த திருமணம் சட்டப்படி செல்லும். சோ காவல்துறை தரப்பில் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது? கண்டிப்பாக அந்த பெண்ணிற்கு 23 வயது என்பதும் அந்த அவருக்கு மதன்ராஜ் என்பவருக்கு 24 வயது இருவரும் மேஜர் என்பதால் இப்போது வந்து நாகப்பட்டினம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் வந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். சஞ்சனா மூர்த்தி, விவரங்களுக்கு நன்றி.